ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எஸ்எஸ்சி டெஸ்டினி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹூஸ் ஹூ. பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த், வைஸ் பிரசிடென்ட் எம் வெங்கையா நாயுடு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி பார்த்துக்கக்கூடிய மினிஸ்ட்ரி என்னென்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பேஸ். ஸ்ரீ ராஜ்நாத் சிங் வந்து டிஃபென்ஸ், அமித்ஷா ஹோம் அஃபேர்ஸ், நிதின் ஜெயராம் கட்கரி வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், சதானந்த கவுடா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், தென் நிர்மலா சீதாராமன் மேம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் கார்பரேட் அஃபேர்ஸ், ஸ்ரீ நரேந்தர் சிங் தோமர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, டொமேட்டோ ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த தோமரை. ஸோ அது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், ரூரலில் விளையக்கூடியது, ரூரல் டெவலப்மெண்ட்டு, அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறாங்க, பஞ்சாயத்தி ராஜ். இப்போ முக்கியமான பார்க்கறது என்னென்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸும் வந்து நரேந்திர சிங் தோமர் கீழே தான் வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யாருக்கு அண்டரில் வருதுன்னா, நரேந்திர சிங் தோமருக்கு கீழே தான் வருது. இதுக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டது யாருன்னா, ஹர்சிம்ராத் கவுர் படால் மேம், அவங்க கிடையாது இப்போ. ஸோ நரேந்திர சிங் தோமர் என்னென்னலாம் பார்த்துக்கிறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்ரீ தாவர்சந்த் கெஹலாட், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ் தாங்க தாவர்சந்த் கெஹலாட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இது வந்து தாவர்சந்த் கெஹலாட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், லாண்ட் ஜஸ்டிஸ்னு வந்து ரவிசங்கர் பிரசாத், கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யார் பார்த்துக்கிறாங்கன்னா, ரவிசங்கர் பிரசாத். தென் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட், டாக்டர் சுப்பிரமணிய ஜெய்சங்கர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஸ்ரீ அர்ஜுன் முண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், முண்டாசு கட்டியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அர்ஜுன் முண்டா ட்ரைபல் அஃபேர்ஸ். தென் ஹர்ஷவர்தன் ஹச் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஹெல்த் எதில் இருப்போம், எர்த்தில் தானே நம்ம எல்லாருக்கும், ஸோ எர்த் சயின்சஸ் சயின்சஸ் அண்ட் முடிகிறதுனால சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ். ஸ்ரீ பியூஷ் கோயல், பியூஷ் கோயல் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த பிஏ வந்து இப்படி ஆர் மாதிரி இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு முன்னாடி கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் யார் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, ராம்விலாஸ் பஸ்வான், அவங்களுக்கு கீழே தான் இந்த மினிஸ்ட்ரி வந்தது. ஆனால் இப்போ அவங்க இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ யார் இருக்காங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரியை பார்த்துக்கிறது வந்து பியூஷ் கோயல், மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். பியூஷ் கோயல், மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்ரீ பியூஷ் கோயல். அப்புறம் இப்போ வந்து ஸ்ரீ முக்தர் நபாஸ் அக்வி, யார் முக்தர் அப்பாஸ் நக்வி வந்து மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், எம்எம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்தர் அப்பாஸ் நக்வி வந்து மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். தென் மகேந்திரநாத் பாண்டே, மினிஸ்டர் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், மகேந்திரநாத் பாண்டே வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். கஜேந்திர சிங் ஷிகாவத் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஜல்சக்தி, கஜேந்திர சிங் ஷிகாவத் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஜல்சக்தி. அடுத்த ஸ்லைடில் ஸ்ரீ ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க், மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க். ஸ்மிருதி ஜுபின் இரானி, மினிஸ்டர் ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். இவங்க வந்து ஒரு விமன், ஸோ விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் நிறைய சாரீஸாக உடுத்துவாங்க, ஸோ மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் தான். மினிஸ்ட்ரி ஸ்ரீ பிரகாஷ் ஜவதேக்கர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், தென் மினிஸ்டர் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்து ஸ்ரீ பிரகாஷ் ஜவதேக்கர், மினிஸ்டர் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ். எதில் வரும்னா, மினிரத்னா, நவரத்னா, மகாரத்னா, அந்த இதெல்லாம் வந்து இவரோட அண்டரில் தான் வரும். ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்து ஸ்ரீ பிரகாஷ் ஜவதேக்கர், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், மினிஸ்டர் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஸ்ரீ பிரகாஷ் ஜவதேக்கர், ஸ்ரீ தர்மேந்திர பிரதான், மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல். தர்மம் பண்ணுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்னா பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், ஸ்டீல் இதெல்லாத்தையும் தர்மம் பண்ணுறாங்க. ஸோ தர்மேந்திர பிரதான், மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டீல். ஸ்ரீ பிரஹலாத் ஜோஷி, மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் கோல், மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ். பிரஹலாத் ஜோஷி மினிஸ்ட்ரி ஆஃப் பிபி பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ், தென் கோல், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். ஸ்ரீ கிரிராஜ சிங் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரிங் அண்ட் ஃபிஷரீஸ். ஓகேவா, கோல், மைன்ஸ், பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பிரகலாத் ஜோஷி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டெய்ரிங், ஃபிஷரீஸ் கிரிராஜ சிங்.
கமிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட், அதாவது மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ரீ சந்தோஷ் குமார் கேங்குவார் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஆயுர்வேதா யோகா நேச்சுரோபதி யுனானி சித்தாண்ட் ஹோமியோபதி, கிரண் ரிஜிஜு மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஸ்ரீ ராஜ்குமார் சிங் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. ராஜ்குமார் சிங் வந்து எதெல்லாம் அண்டரில் வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸ்ரீ மன்சுகெல் மண்டாவியா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் வந்து மன்சுகெல் மண்டாவியா. ஸ்ரீ ராவ் இந்தர்ஜித் சிங் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங். ராவோட ராவா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வைங்க. ஸோ ஸ்ரீ ராவ் இந்தர்ஜித் சிங் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங். டாக்டர் ஜிதேந்திர சிங் மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் ஜிதேந்திர சிங். ஸ்ரீ பிரகலாத் சிங் பட்டேல புட்டு வச்சிருக்காங்களா, ஸோ கல்ச்சுரலாக இருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் இவங்க தான் பிரகலாத் சிங் பட்டேல். ஸோ பிரகலாத் சிங் பட்டேல் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். ஸ்ரீ ஹர்தீப் சிங் பூரி நம்ம வீட்டில் சுட்டு சாப்பிடுவோமா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஸ்ரீ ஹர்தீப் சிங் பூரி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் பார்க்க போறோம், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ராஜ்யசபால மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து 250 மெம்பர்ஸ் தான் இருக்கணும், நாட் மோர் தேன் 215 மெம்பர்ஸ். அதே போல லோக்சபால வந்து மேக்ஸிமம் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் வந்து 552 மெம்பர்ஸ். லோக்சபாவில் வந்து மேக்ஸிமம் 552 மெம்பர்ஸ் இருக்கணும், ராஜ்யசபாவில் வந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, இந்த 250 மெம்பர்ஸ்ல இந்த 250 மெம்பர்ஸில் 238 மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, 12 மெம்பர்ஸ் வந்து நாமினேட்டட் பை த பிரசிடென்ட். தென் கம்மிங் டு லோக்சபா, லோக்சபாவில் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் வந்து 552 மெம்பர்ஸ். இந்த 552ல 530 மெம்பர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் ஸ்டேட், 20 மெம்பர்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரியை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. தென் அதில் இருக்கக்கூடிய 2 மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த 2 மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பிரசிடென்ட் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலேருந்து நாமினேட் பண்ணுவாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து லோக்சபாவில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் ஃபார் லோக்சபா அட் ப்ரெசன்ட் இஸ் 545. ஆனால் பட் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து லோக்சபாவில் 552 இருக்கலாம். இப்போது ராஜ்யசபாவில் சொன்னோன்னா டேர்ம் ஆஃப் த ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு வந்து எவ்வளோன்னா 6 இயர்ஸ். கமிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட், நம்பர் ஆஃப் ஸ்டேட் 28 ஸ்டேட் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரி. ஆஃப்டர் தி பைஃபர்கேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அண்ட் மர்ஜர் ஆஃப் தாத்ரா நாகர் ஹவாலி அண்ட் டாமன் அண்ட் டையு, இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க, இது ரெண்டுத்தையும் பைஃபர்கேட் பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு நமக்கு 28 ஸ்டேட் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. மேஜர் போர்ட் இன் இந்தியா எத்தனை இருக்குன்னா 13 இருக்கு. கண்ட்லா போர்ட்டை வந்து பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா போர்ட்டின் 2017 பேர் மாத்திட்டாங்க. இப்போ என்விரான்மெண்ட் ரிலேட்டடா ஒரு சில கான்ஃபரன்சஸ் பார்க்கலாம். அக்ரிமெண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து எங்க நடக்குதுன்னா யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் COP25 வந்து 2019 மேட்ரிட் ஸ்பெயின்ல நடந்தது. அதே இது COP26 வந்து கிளாஸ்கோ யூகேல 2020 ஷெட்யூல்டு ஆயிருக்கு. இப்போ இது ஆர்டிகல் 124 வந்து அண்டர் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 2019 த ரெண்டு ஸ்டேட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வாஸ் டிவைடட் இன்டு 2 யூனியன் டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டர் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஆர்டிகல் 124. அதே போல கம்மிங் அண்டர் சிட்டிசன்ஷிப் ஆர்டிகல் 5-11 த்ரூ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 மெம்பர்ஸ் ஆஃப் ஹிந்து சீக் புத்திஸ்ட் ஜெயின் பார்சி கிறிஸ்டியன் ரிலீஜியன், இந்த 6 ரிலீஜியன் இதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வரமாட்டாங்க. சரியா, ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் ஹூ என்டர்ட் இண்டியா ஆன் ஆர் பிஃபோர் 31st December 2014 முன்னாடி வந்தவங்க வில் பி கிவன் இண்டியன் சிட்டிசன்ஷிப். அதை பற்றி சொல்றது அண்டர் சிட்டிசன்ஷிப் ஆர்டிகல் 5-11. தென் அண்டர் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், அண்டர் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் பார்லிமெண்ட் ஹேஸ் பாஸ்ட் 126th அமெண்ட்மெண்ட் பில் இன் December 2019 டூயிங் அவே வித் ப்ரொவிஷன் ஆஃப் ஆங்கிலோ இண்டியன்ஸ் டு லோக்சபா அண்ட் சம் ஸ்டேட் அசம்பிளிஸ். நம்ம இந்த இதில் ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ரெண்டு ஆர்டிக்கல் இருக்கு, அதாவது ஆர்டிகல் நம்பர் 330 அண்ட் 332. இது ரெண்டுமே வந்து எதை குறிக்கும்னா ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. இவங்க வந்து 330 வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சி, 332 வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்டி இன் தி ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதே இது ஆர்டிக்கல் நம்பர் 331 அண்ட் 333. இதை வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணதுன்னா ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி இன் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ரெப்ரசன்டிங் ஆங்கிலோ இண்டியன் பீப்புள்.
இது ரெண்டும் ஆர்டிக்கிளுமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஆங்கிலோ இண்டியன் பீப்புளை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது January 25, 2020 அன்னைக்கு வந்து இந்த இது வந்து 70 இயர்ஸோட இது முடியுது, ஓகேவா? ஸோ இன்னைக்கு தான் வந்து 126th அமெண்ட்மெண்ட் பில் வந்து 70 இயர்ஸோட முடியுதுங்கிறதுனால அகைன் இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவிஷன் ஆஃப் ஆங்கிலோ இண்டியன்ஸ் டு லோக்சபா அண்ட் சம் ஸ்டேட் அசம்பிளிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் 70 இயர்ஸ் வந்து திருப்பி வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் கான்செப்ட். தென் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லோக்சபா வந்து 17th கான்ஸ்டியூட்டட் லோக்சபா, 8 நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கா. அது என்னென்ன நேஷனல் பார்ட்டிஸ்ன்னு நான் பின்னாடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு ஸ்லைடு தனியாக வித் சிம்பிள்ஸோடய எல்லா நேஷனல் பார்ட்டிஸோட சிம்பிள்ஸோடய கொண்டு வந்திருக்கேன். அது அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அண்டர் ஹச்டிஐ, ஹச்டிஐனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் படி இந்தியாவுக்கு எத்தனாவது ரேங்க்னா 129 ரேங்க் அவுட் ஆஃப் 189 ரேங்க். 189 கண்ட்ரீஸில் வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 129. பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன் யோஜனா எப்போ ஆரம்பித்தாங்க? 2019ல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன் யோஜனா 2019ல பிகின் பண்ணாங்க. மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னா, இந்த மூணு ரத்னாஸ் இருக்கு. ஸோ மகாரத்னானா, மகாரத்னாவில் வந்து 16 கம்பெனிஸ் வரும், நவரத்னாவில் வந்து 8 கம்பெனிஸ் வருது, மினி ரத்னாவில் வந்து அட் ப்ரெசன்ட் 61 இருக்குது கேட்டகரி 1ல. 12 வந்து கேட்டகரி 2ல இருக்குது. மினி ரத்னா கேட்டகரி 1, கேட்டகரி 2னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி 1ல வந்து 61 கம்பெனிஸும், கேட்டகரி 2ல வந்து 12ம் இருக்குது. ஓகே, அடுத்த ஸ்லைடில் வந்து மகாரத்னா நவரத்னா என்னென்னது பார்த்துடலாம். இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இ, எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இப்போ எப்படி அதை வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, மைக்ரோனா ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 5 crores மேலே இருக்கக்கூடாது, ஸ்மால்னா 5 croresலேருந்து 75 croresக்குள்ளார தான் இருக்கணும், மீடியம்னா 75 crores to 250 croresக்குள்ளார தான் இருக்கணும். ஸோ 5 croresை தாண்டக்கூடாது, அதுதான் மைக்ரோ. 5 croresக்குள்ளார தான் இருக்கணும் ஃபார் மைக்ரோ. ஸ்மால் வந்து 5 crores to 75 crores, மீடியம் வந்து 75 to 250 crores. தென் அண்டர் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க், இன் 2019ல் வந்து ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அண்ட் யுனைடெட் பேங்க் காட் மர்ஜ்டு வித் பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அண்ட் யுனைடெட் பேங்க் ரெண்டுமே வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்கோட மர்ஜ் ஆயிடுச்சு. சிண்டிகேட் பேங்க் வந்து கனரா பேங்கோட மர்ஜ் ஆயிடுச்சு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆந்திரா பேங்க், கார்பரேஷன் பேங்க் எல்லாமே மர்ஜ் ஆயிடுச்சு. இந்தியன் பேங்க் காட் மர்ஜ்டு வித் அலகாபாத் பேங்க். இந்தியன் பேங்க் காட் மர்ஜ்டு வித் அலகாபாத் பேங்க். இது வந்து அண்டர் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க் இன் 2019ல் நடந்தது. இப்போ அடுத்த ஸ்லைட் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னா 16 நவரத்னா கம்பெனிஸை பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, நவரத்னா கம்பெனி 16 இருக்குது, மகாரத்னா கம்பெனி வந்து 8 இருக்குது, ஓகேவா? நவரத்னா கம்பெனி 16 இருக்குது, என்னென்னா பெல், பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், மகாநகர் டெலிஃபோன் நிகாம் லிமிடெட், நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு அப்படியே படிச்சுக்கோங்க, என்எல்சி வரும், ஆயில் இந்தியா லிமிடெட், ராஷ்ட்ரியா இஸ்பட் நிகாம் லிமிடெட், தென் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதெல்லாமே வந்து நவரத்னா கம்பெனிஸா. எத்தனை நவரத்னா கம்பெனிஸ்னா 16 நவரத்னா கம்பெனிஸா. மகாரத்னா கம்பெனி வந்து 8 இருக்கு. இதில் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கோம், நவரத்னா மகாரத்னால. நவரத்னா கம்பெனி வந்து 16 இருக்கு, சரியா? நவரத்னா 16 இருக்கு, மகாரத்னா வந்து 8 இருக்கு. என்னென்னா பெல், கோல் இண்டியா லிமிடெட், கெயில், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், என்டிபிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ONGC, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இது நம்மளை எதில் கேட்பாங்கன்னா இன்கரெக்ட் கரெக்டில் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லிடுறேன். 8 மகாரத்னா கம்பெனிஸ் ஏதாவது ஒரு சைட் நம்ம படிச்சிட்டா கூட இன்னொரு இது வந்து நம்ம க்ளூவில் ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணிடலாம். ஸோ ONGC ஞாபகம் வச்சுக்கோங்க, ONGC செயல். என்னென்னா ONGCல ஓ ஃபார் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் லிமிடெட், என் ஃபார் என்டிபிசி, ஜி வந்து கெயில் இண்டியா லிமிடெட், சி வந்து கோல் இண்டியா CIL, எஸ் ஃபார் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்த செயல் இருக்கு இல்லையா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அப்புறம் மீதி இருக்கிறது வந்து பி ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இன்னொன்று வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். ஃபைன், தென் கம்மிங் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் வந்து 8 பார்ட்டி. என்னென்னா ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் ஃபவுண்டர் வந்து மம்தா பானர்ஜி. இப்போ இருக்கிறது வந்து மம்தா பானர்ஜி தான் பார்ட்டி சுப்ரீமோவாக இருக்காங்க. பகுஜன் சமாஜ் பார்ட்டி BSP வந்து ஃபவுண்டர் வந்து கன்ஷிராம். பகுஜன் சமாஜ் பார்ட்டி அவங்க அதனோட இதுவும் பார்த்துக்கோங்க, இது
சிம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ பகுஜன் சமாஜ் பார்ட்டி கன்ஷீராம் தான் ஃபவுண்டர், பார்ட்டி சுப்ரீமோ மாயாவதி, சிம்பிள்ஸ் வந்து எலஃபண்ட் பகுஜன் சமாஜ் பார்ட்டி. பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி யார் யாரெல்லாம் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா ஷியாம பிரசாத் முகர்ஜி, பைரோன் சிங் ஷிகாவத், அடல் பிஹாரி வாஜ்பாய் அண்ட் எல்கே அத்வானி இவங்க தான் வந்து ஃபவுண்டர். இப்போ இருக்க பார்ட்டி சுப்ரீமோ யாருன்னா ஜகத் பிரகாஷ் நாடா, அதாவது ஜேபி நாடா அப்படின்வாங்க பிஜேபிக்கு, ஜேபி நாடா. அடுத்து வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ, யார் வந்து இப்போ பார்ட்டி சுப்ரீமோவாக இருக்காங்கன்னா டி ராஜா. சிம்பிள் பார்த்துக்கோங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரெண்டுது கன்ஃபியூஸ் ஆகும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும் சிம்பிள்ஸில். ஸோ மார்க்சிஸ்ட்னு வந்ததுன்னா ஃபவுண்டர் வந்து சுந்தரையா, இஎம்எஸ் நம்போத்ரி பேட் அண்ட் ஜோதி பாசு. இதில் வந்து இப்போ இருக்க பார்ட்டி சுப்ரீமோ மார்க்சிஸ்ட் வந்து சீதாராம் யெச்சூரி. சிம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க, இதில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் வந்து என்னென்ன வரும்னா ஒரு சிக்கல், ஒரு ஹேமர், சிக்கல் சிக்கல் ஒரு ஹேமர், அப்புறம் ஒரு ஸ்டார் வரும். ஓகேவா, சிக்கல் ஹேமர் ஸ்டார், இதில் வந்து சிக்கல் அப்புறம் இயர்ஸ் ஆஃப் கார்ன் வரும். ஓகேவா, கம்யூனிஸ்டில் இது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அடுத்து வந்து நேஷனல் சாரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சியில் வந்து ஃபவுண்டர் யாருன்னா ஆலன் ஆக்டோவியன் ஹியூம், ஏவோ ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி, டின்ஷா வாஷா வாச்சா, அப்புறம் டபிள்யூசி பேனர்ஜி இவங்க தான் வந்து ஃபவுண்டர். இப்போ இருக்க கூட இது யாருன்னா சோனியா காந்தி இன்டரிம் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஓகேவா, ஆஸ் அ பார்ட்டி சுப்ரீமோ சோனியா காந்தி இன்டரிம் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட சிம்பிள் வந்து ஹேண்ட். அடுத்த இதில் வந்து நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி என்பிபின்னு சொல்லுவாங்க, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி ஃபவுண்டர் வந்து பிஏ சங்குமா. நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி ஃபவுண்டர் பிஏ சங்குமா, பிஏ சங்குமா. அவங்களோட இப்போ இருக்க பார்ட்டி சுப்ரீமோ யாருன்னா கொன்ராடு சங்குமா ஹெட்டு. ஸோ சிம்பிள் பார்த்துக்கோங்க, புக்காக இருக்கு புக். தென் நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி என்சிபி யார் ஃபவுண்டர்னா சரத்பவார், பிஏ சங்மா அண்ட் தரிக் அன்வர். இவங்க மூணு பேர் தான் ஃபவுண்டர். ஓகேவா, யார் பார்ட்டி சுப்ரீமோவாக இருக்காங்கன்னா சரத்பவார் தான் இப்போ பார்ட்டி சுப்ரீமோவாக இருக்காங்க. சிம்பிள் வந்து கிளாக். யாருக்கு கிளாக்கு? நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. இந்த இதில் இந்த ஸ்லைடில் நம்ம என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஃபவுண்டர் யாருன்னு இந்த எட்டு நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எக்ஸாம்ஸில் வந்து அப்பப்போ கேட்குறாங்க, ரேர் குவஸ்டின்ஸ் தான், பட் நம்ம எதுவும் மிஸ் பண்ண வேணாம் இல்லையா. ஸோ அதனால தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி ஃப்ளவர் அண்ட் கிராஸ், பகுஜன் சமாஜ் பார்ட்டி எலஃபண்ட், பிஜேபி லோட்டஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இயர்ஸ் ஆஃப் கானன் சிக்கல், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் வந்ததுன்னா ஹேமர் சிக்கல் அண்ட் ஸ்டார், ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹேண்டு, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி கிளாக். நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சிம்பிள்ஸோட பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு திருப்பி கூட கோத்ரு பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்லைட் வந்து இப்போ இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டி இந்தியாவில் வந்து எத்தனை இருக்குன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து 2598 இருக்குது. இதில் வந்து எட்டு நேஷனல் பார்ட்டிஸ் இருக்குது, 52 ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்குது, 2538 அன்ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் இருக்காங்க. தட்ஸ் இட், டூ சப்போர்ட் மை சேனல், பாய்.